கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை 119 சங்கீதம் 174 வசனத்தை இந்த காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி கர்த்தருடைய சங்கீதக்காரன் சொல்கிறார். உலகத்தில் மனமகிழ்ச்சி கொடுக்குற அநேக காரியங்கள் இருந்தாலும் தாவீதுனுடைய மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வேதம். காரணம், அந்த வேதம் அவனுக்கு கொடுத்த சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 9 வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. முதலாவது, பாவசியாதபடிக்கு தன் வழிகளை சுத்தம் பண்ணுகிறவன் வாலிபன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுகிறான்? உமது வசனத்தின்படி தன்னை என்ன செய்கிறதுனாலே? காத்து கொள்கிறதுனாலே. அப்போ பாவம் இல்லை என்றால் அவனுடைய இருதயத்தில் உண்டாயிருப்பது என்ன? சந்தோஷம், மனமகிழ்ச்சி காணப்படும். இப்போ வேதம் பாவம் செய்யாதபடிக்கு முதலாவது என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. ரெண்டாவது காரியம், வசனத்திலே நாம் வாசிப்போமானால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும் என்று சொல்கிறார். வேதத்தில் ஏராளம் அதிசயங்கள் காணப்படுகிறது. அவைகள் பார்க்க என் கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அடுத்தது சொல்லும்போது சொல்கிறார், 11 வசனத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து வைத்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வேதத்தை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. நாம் வசனத்தை பார்க்கிற வேளையிலே 37 சங்கீதம் 31 வசனத்தில், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? பிசகுவதில்லை. அப்போ முதலாவது பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாப்பது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வேதமே. நான் வேத வசனத்தை சற்று பார்ப்போமானால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்கிறான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்திருக்கிறது? தரித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3 நான் வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனத்தில் நம் விதமாய் வாசிக்கிறோம். 9 வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சி காரணம். நாம் பாவம் இல்லாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அது வழி செய்கிறதாய் காணப்படுகிறது. என்றால் தேவனுடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது, உணர்த்துகிறது, அது நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆயினாத்தான் தாவீது சொன்னார், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து வைத்தேன். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படிக்கு நாம் தீர்மானிப்போமானால் அது தேவ வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் மாத்திரமே அது சாத்தியமாகும். அப்பொழுது நம்முடைய நம்முடைய ஜீவிதம் மனமகிழ்ச்சியினால் நிரம்பியிருக்கும். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிப்போமானால் அங்கே சங்கீதம் முதல் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 3 வசனங்களில்,
முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும் வாய்க்கும். கர்த்தருடைய வேதம் மனமகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால், முதலாவது பாவம் செய்யாதபடிக்கு அவனை பாதுகாக்கிறது. ரெண்டாவது காரியம், அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும் வாய்க்கும். அவன் எதை செய்கிறானோ கர்த்தரது எல்லாம் என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நான் வசனத்திலே வாசிக்கும் போது வசனம் தெளிவாய் சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1:8 பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் என்ன செய்வாய், நடந்து கொள்வாய். அப்போ கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் அதை தியானம் செய்வதால் நம்முடைய வழிகளெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. பக்தனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 30 புஸ்தகம் 39:3 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் என்ன செய்தான், கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாம் வசனத்தில் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்தில், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்தாராம், வாய்க்க செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாம் 2:26 வருவோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாயிருக்கிறது. அருமையான ராஜாவாகிய உசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் 5வது வசனம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். மாத்திரமல்ல, அந்த வாய்க்க பண்ணின காரியம் என்ன வசனமா, 7வது வசனம் சொல்கிறது, பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மிகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு என்ன செய்தார், துணை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனம் நம்முடைய மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது அவன் பாவம் செய்ய மாட்டான், ரெண்டாவது காரியம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே சங்கீதம் 119:98 பாருங்கள். நான் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும்
அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 100வது வசனம் சொல்கிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன், பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறேன், 2வது நான் செய்கிற எல்லாம் வாய்க்கிறது, 3வது நான் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறபடியினாலே என் சத்துருக்களை பார்க்கிலும் முதியோர்களை பார்க்கிலும் நான் எப்படிப்பட்டவனாயிருக்கிறேன், ஞானமுள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த காலை வெளியில தேவ ஞானம் நமக்கு தேவையானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுது ஞானத்தை கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இவ்வுலகத்திற்குரிய ஞானம் அல்ல, பரிசுத்த பரலோகத்திற்குரிய மேலான ராஜ்யத்துக்குரிய ஞானத்தினாலே கர்த்தர் நம்மை அதிகமாய் நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். அந்த ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் இருக்கிறது என்று பக்தனாய் யாக்கோபு சொல்லுகிறார். ஆகினால் ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டிருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் வழங்குகிற கர்த்தரிடத்தில் கேட்கிறது மட்டுமல்ல, வசனத்தை கை கொண்டாலே போதும் அவன் ஞானமுள்ளவனாய் மாறுகிறான். அப்போ பாவம் செய்யாதபடிக்கு தேவ வசனம் நம்மை பாதுகாக்கிறது. 2வது காரியம், நாம் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படிக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு உதவி செய்கிறது. 3வது காரியம், நம்மை மற்றவர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆகையால் தான் தாவீது சொல்கிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி செய்வோம். இப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் இன்பமாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.